தோல்விகளில் பாடம் கற்போம். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தோல்வியே வெற்றியின் படிகள். வெற்றி எனும் முகவரியை அடைய பயன்படும் பாதையின் பெயர்தான் தோல்வி. உலகில் தோல்வியை சந்திக்காதவர் எவரும் இருக்க முடியாது. தோல்வி ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தோல்வியின் பக்கங்களே அதிகம் இருக்கும். அவர்கள் தங்கள் வெற்றி இலக்கை அடைய அவர்கள் பட்ட காயங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், அவமானங்கள், தோல்விகள் தான் அதிகம் இருக்கும். தோல்விகளை துச்சமென நினைத்து அதை எதிர்த்து போராடுபவன் எவனோ அவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அடிமை விலங்குடித்த ஆப்ரஹாம் லிங்கன் அடைந்த தோல்விகள் எத்தனை! தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து பயணித்ததால் தான் அமெரிக்க குடியரசுத் தலைவராக முடிந்தது. ஸ்காட்லாந்து மன்னன் ராபர்ட் புரூஸ் தன் அதிகாரத்தை கைப்பற்ற இங்கிலாந்து தேசத்தோடு போரிட்டார். 6 முறை தொடர் தோல்விதான் கிடைத்தது. படை வீரர்களுக்கு பயந்து பாறை குகையில் ஒளிந்திருந்த போது ஒரு சிலந்தி பூச்சி பாடம் கற்றுக் கொடுத்தது. பாறையில் சிலந்தி வளைவின்ன 6 முறை முயன்று தோல்வியை தழுவியது. ஆனால் 7ஆம் முறை முயன்று பாறை முகட்டில் சிலந்தி வலையை அமைத்தது. இதை கண்ட ராபர்ட் புரூஸ் தன் படை வீரர்களை ஊக்கப்படுத்தி 7ஆம் முறை படையெடுத்து வெற்றி கனியை பெற்றார். அன்று ஒரு நாள் ஸ்பெயின் நாட்டில் ஒரு வீர பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து இராணுவ வீரராக வாலிப வயதில் வளம் வந்தவர்தான் இனிகோ. இவர் தோல்வீச்சிலும் வாழ்வீச்சிலும் ஒரு வசீகரம். தோற்றத்தில் ஒரு கம்பீரம். தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து நின்றவர்தான் இனிகோ. தன் நாட்டிற்காக, தனது அரசனுக்காக எதையும் செய்ய துணிந்து நின்றவன்தான் இளமைக்கால இனிகோ. வித்தகன் எனும் பெயர் வேண்டும், விரல்கள் அனைத்திலும் மோதிரம் வேண்டும், பஞ்சனை மெத்தை பால் பழம் வேண்டும், பருவ பெண்கள் பக்கத்தில் வேண்டும் என்று கனவு கண்டு காத்திருக்கும் இளைஞனாய் இருந்தவர்தான் இனிகோ. 1521 மே 20 இங்காசியர் வாழ்வில் ஒரு திருப்பு முனை. 13,000 பிரெஞ்சு படையினர் ஸ்பெயின் நாட்டின் பாம்பலோனா கோட்டையை முற்றுகையிட்டனர். வெறும் 1,000 வீரர்களுடன் எதிர்த்து நின்று போராடினார் இனிகோ. பிரெஞ்சு படையினரின் பேரிங்கி குண்டு இனிகோவின் காலில் பட்டு போர்க்களத்தில் சாய்ந்தார். குண்டு துளைத்தது கால்களை மட்டுமல்ல, சிகரம் தொட துடித்த இனிகோவின் மனக்கோட்டையும் தகர்ந்தது. தோல்வி கண்டு துவளவில்லை, அழுது புலம்பவும் இல்லை. இனிகோ முடிவெடுத்தார். இதுவரை மன்னக கோட்டையை பிடிப்பதற்கு தானே போராடினேன், இனி விண்ணக கோட்டையை பிடிப்பதே என் இலக்கு என்று சொல்லி தொடங்கியதுதான் இயேசு சபை. இன்று ஆலமரமாய் வளர்ந்து அகிலமெல்லாம் பணி செய்து வருகிறது. ஆம் அன்பர்களே, தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தோல்விகளில் பாடம் கற்போம், வெற்றி பெறுவோம்.